வணக்கம் இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய தேர்ட் பேப்பர் இதில் ஒரு பகுதிக்கு ஹிந்திலேயும் இன்னொரு பகுதி தமிழ்லேயும் வரும் செகண்ட் பார்ட்டு தமிழில் வரும் அதுக்கு ஐம்பது மார்க்கு இதில் ரெண்டாவது கொஸ்டினாக வரக்கூடியது இது வள்ளுவருடைய நட்பு ஆராய்தல் ஒரு நட்பை எவ்வாறு ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் கூறும் கருத்துக்களை இது நாம் தொகுத்து தருகிறோம் ஒன்று ஆராயாமல் நட்பு கொள்ளுதல் போன்ற கேட்டினை தருவது வேறொன்றும் இல்லை ஆராயாமல் நாம் நட்பு கொள்வதைப் போல கேடு தரக்கூடிய செயல் வேறொன்றும் இல்லை என்கிறார் இரண்டு ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவன் இறுதியில் தான் இறப்பதற்கு காரணமான துன்பத்தை தானே உருவாக்கி கொள்வான் ஆராயாமல் நட்பு கொள்பவன் இறுதியில் தான் இறப்பதற்கு காரணமான துன்பத்தை தானே உண்டாக்கி கொள்வான் அடுத்து ஒருவனுடைய குணம் குடிப்பிறப்பு அவனுடைய குற்றம் குறைவற்ற சுற்றம் இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்த பிறகே அவனுடன் நட்பு கொள்ள வேண்டும் ஒருவனுடைய நட்பை கொள்வதற்கு முன்பு இவ்வளவு யோசிக்க வேண்டும் அடுத்து உயர்குலத்தில் பிறந்து உலகோர் கூறும் பழிக்கு அஞ்சுவோ நட்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும் இது செய்யக்கூடாது என்று பயந்து யோசிப்பவனுடைய நட்பை மட்டுமே நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று கூறுகிறார் அத்தகைய நட்புதான் மிக சிறந்தது என்றும் அவர் விளக்கம் குத்தருகிறார் அடுத்து ஐந்தாவது ஒருவன் உலக நடைக்கு மாறுபட ஏதேனும் செய்ய நினைத்தால் அவனே அழும்படி சொல்லி விளக்கியும் செய்தால் அவ்வாறு செய்யாதிருக்க இடைத்துரைத்தும் உலக நடைக்கு ஏற்ப செய்ய சொல்ல வேண்டும் அதாவது உலகத்தோர் செய்யும் வழியில் தவறாமல் மாற்று கருத்தோடு இருப்பவனை நல்வழிப்படுத்த வேண்டும் அதுதான் இதனுடைய சுருக்கம் ஆறு ஒருவருக்கு கேடு என்பது சுற்றத்தார் நட்பாகிய நிலங்களை அளக்கும் கோல் அதனால் அந்த கேட்டிலிருந்து நண்பரால் பெறப்படும் பெறப்படும் அறிவு உண்டு அடுத்து ஒருவருக்கு பேர் என்பது அறிவிலார் நட்பனை கைவிட்டு அவரை விட்டு நீங்குவதே ஆகும் எட்டு ஊக்கம் தரும் தொழிலை செய்ய நாம் நினையாதிருக்க வேண்டும் நமக்கு துன்பம் வருங்கால் நம்மை கைவிடுவார் நட்பினை நாம் கொள்ளாதிருக்க வேண்டும் அடுத்து ஒன்பது ஒருவர் கெடும் காலத்து அவரை விட்டு நீங்குவார் நட்பானது யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் கூட உள்ளத்தை வருத்தும் அவ்வளவு மோசமானது என்று கூறுகிறார் கெடுதல் வரும்போது ஒருவனை விட்டு நீங்குவது மிக மோசமான செயல் என்று கூறுகிறார் அடுத்து பத்து உலகத்தோடு பொருந்த ஒழுகும் குற்றமற்ற பெரியோர் நட்பினையை நாம் பெற வேண்டும் உலகம் ஒரு போது போகும்போது எதிர் திசையில் செல்லக்கூடாது என்று கூறுகிறார் அவ்வாறு உலகத்தோடு பொருந்த அந்த ஒழுகா நட்பினை அவர் வேண்டும் ஒன்றை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் அவ்வாறு உலகத்தோ உலக நடைக்கு தவறான செயல்களை செய்வோர் அவர் கேட்கும் பொருளை கொடுத்தால் அந்த நட்பை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறார் இவை அனைத்துமே திருவள்ளுவர் நட்பாராய்தல் என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களாகும் ஒரு பத்து வகையான நட்பு நட்பு ஆராயுதல்ல நம்ம சிலபஸில் நட்பு ஆராய்தல் ரெண்டு இருக்குது இந்த நட்பு ஆராய்தலில் உள்ள இந்த பத்து எப்படி நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இதில் நட்பு ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்று